Hi my dear friends, welcome to Art and Craft Tamil. In this video, we will see Barbie theviyana jewel set da seiyaporum. First idhukku na enna eduthukitena or canvas paper la necklace type la na vetti eduthukiten. Namba blouse kala cut pannite lace mitcham irukum la andha lace da na rendu pakkam ottiyit iruken. Adukaprama keela pathina dollar mari irukkadhukku enta ore stone undathu. Andha stone vandu paadi odanju pedichu. Adhanal na thooki podama adha enna pannitena adhiyum ore chain oda dollar ah maatiten. Next பாத்தீங்கன்னா கழுத்து பக்கத்துக்கு நான் வந்து ஒரு chain ball இருந்தது அத வந்து கட் பண்ணி அதல அட்டாச் பண்ணிட்டேன் இப்போ இந்த லேஸ்லாம் பாத்தீங்கன்னா வேண்டாம்னு சொல்லி கீழே போட்டது தான் அதை எடுத்து தான் நான் இப்போ வந்து பார்பிக்கு அழகான ஒரு neck set ரெடி பண்ணிருக்கேன் next இதே மாதிரி ஒரு canvas paperல நீங்க என்ன பண்ணீங்கனா இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கங்க உங்ககிட்ட canvas paper இல்லனா நீங்க என்ன பண்ணுங்கனா சாதாரண paperலயே கட் பண்ணி எடுத்துக்கலாம் next பாத்தீங்கன்னா இது வந்து பிளாஸ்டிக்ல உள்ள stone தான் இது வந்து blouse neck எல்லாம் வச்சு தப்பன்லாம் அதுதான் இப்ப சென்டர்ல பாத்தீங்கன்னா டாலருக்கு பதிலா இதுவும் ப்лауஸ் நெக்ல வச்சு தக்கிற ஒரு ஸ்டோன் தான் அத வந்து நான் ஒட்டிட்டேன் பின்னாடிக்கு பாத்தீங்கன்னா ஒரு செயினை வந்து அட்டாச் பண்ணிட்டேன் இப்போ நான் செய்யற மாடல் எல்லாமே பாத்தீங்கன்னா ஹாரம் மாடல்ல தான் செஞ்சிட்டு இருக்கேன் உங்களுக்கு என்ன மாடல்ல வேணும் என்ன ஷேப்ல வேணுமோ நீங்க அதுக்கு ஏத்த மாதிரி அந்த பேப்பரை வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ நான் ஒட்டிட்டு இருக்கது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோன் செயின் தான் செயின் மாதிரியே இருக்கும் அது அத தான் ஒட்டிட்டு இருக்கேன் இது பாத்தீங்கன்னா வளையல் ரெடி பண்றதுக்குலாம் இத யூஸ் பண்ணுவாங்க இல்லனா ப்лауஸ் எம்ப்ராய்டிங் போடுவாங்கல அதுக்கெல்லாம் இத யூஸ் பண்ணுவாங்க இப்போ நான் என்ன பண்றேனா சின்ன சின்னதா half bead மணி ஒன்னு வச்சிருக்கேன் வெள்ளை கலர் மணி இது இத வந்து ஃபெவி பாண்ட வச்சு நான் அப்படியே ஃபுல்லா அட்டாச் பண்ண போறேன் ஃபெவி கால் வச்சு நீங்க ஒட்டலாம் ஃபெவி பாண்டா கொஞ்சம் சீக்கிரமா அது வந்து ஒட்டிக்கும் அதுக்காக தான் நான் இத ஒட்டிட்டு இருக்கேன் glue gun வச்சு ஒட்டினா அது சரியா வரல அதனால தான் நான் ஃபெவி பாண்ட யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் இந்த சின்ன மணி ஒட்டும்போது என்ன பண்றீங்கன்னா பாதி அளவு வெளியில நீட்டிட்டு இருக்க மாதிரி பண்ணுங்க அப்பதான் அந்த பேப்பர் வந்து வெளியில தெரியாது இப்போ பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு ஆரம் ரெடி ஆயிடுச்சு பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு இந்த மாதிரி ஜுவல் செட்லாம் நம்ம பார்பிக்கு நம்மளே ரெடி பண்ணி போட்டோம்னா சூப்பரா இருக்கும் நம்ம சேனல்ல இத போல இன்ட்ரஸ்டிங்கா வீடியோ எப்போதும் வந்துட்டே இருக்கும் சோ கீப் வாட்சிங் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு நரம்பு சொல்வாங்கல மணி எல்லாம் கோக்கத்துக்கு வச்சிருப்பாங்கல அதுதான் வச்சிருக்கேன் இத சின்னதா கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் நமக்கு என்ன சைஸ் வேணுமோ அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கணும் இது செய்யறதுக்கு நான் எந்த மணியும் வாங்கல ஏற்கனவே வீட்ல உள்ள மணி அறுந்து போனது பழசேதா இருக்கும்ல அத வச்சு தான் நான் இத ரெடி பண்ணிட்டு இருக்கேன் நான் வந்து இதுக்கு வெள்ளை கலர் மணியும் ப்ளூ கலர் கிறிஸ்டல் மணியும் சேர்த்து தான் இதல mix பண்ணி நான் கோத்துர்க்கேன் பாருங்க எப்படி இருக்குன்னு இத கோத்து முடிச்சிட்டு கடைசியா நாட் போடுங்க ஒரு மூணு நாட் போடுங்க அப்பதான் அது அவராது இல்லனா நடுவிட்டு வந்துட்டே இருக்கும் இந்த மணியை நீங்க வந்து பார்பிக்கு மாட்டறோம்னா பார்பியோட தலைய வந்து தனியா எடுத்துட்டு அதுக்கு அப்புறமா தான் அட்டாச் பண்ண முடியும் இந்த லாங் செயின்லாம் செஞ்சிருக்கோம்ல அதெல்லாம் ஈஸியா நம்ம மாட்டிரலாம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அதே மாதிரி வெள்ளை மணியை தான் நான் கோத்திட்டு இருக்கேன் ஏற்கனவே என்கிட்ட ஒரு செயின்ல உள்ள டாலர் ஒன்று இருந்தது அதையும் இந்த வெள்ளை மணியும் சேர்த்து நான் அட்டாச் பண்ணி சின்னதாக ஒரு மணி ஒன்று ரெடி பண்ணிட்டு இருக்கேன் ஏற்கனவே இந்த டாலர் இந்த மணி வந்து அறுந்து போயிடுச்சு ஸோ நான் வந்து இதை வேற மணியோட கோத்துட்டு இது ஒரு செயினாக நான் ரெடி பண்ணிட்டேன் மணியெல்லாம் அறுந்து போயிடுச்சுன்னா அதே மாதிரி இருக்கிறதெல்லாம் நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டு ஏதாவது கிராஃப்ட் ஒர்க்குக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் தூக்கி போட வேண்டாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மூணு அடுக்கில் ஒரு செயின் தான் ரெடி பண்ணியிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நெக்லஸ்லாம் சும்மா ஒரு செயின் இருந்தது ஒரு அதோட ஒரு மணி அட்டாச் பண்ணிட்டேன் இது வந்து பால் செயின் இருந்து அது மேலே ரெண்டு ஸ்டோனை ஒட்டிட்டேன் இந்த செயின்லாம் பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டாக அறுந்து கிடக்கும்ல நம்ம எதுலையாவது யூஸ் பண்ணது அதுக்கு மிச்சம் இருக்கதை வச்சு செஞ்ச செயின் தான் இதெல்லாம் கடைசியாக இப்போ நான் காட்டினது ரெண்டுமே நான் ஏற்கனவே செஞ்சு வச்சுருந்தது தான் இப்போ செய்யலை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் இதை போல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ எப்போது வந்துகிட்டே தான் இருக்கும் ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்